கிங் ஆஃப் மெடிக்கல் வேர்ல்டு சுகர் டயபெட்டிஸ். சுகருன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ் ஆயிடுச்சு இப்போது. இப்போ சுகர் வந்தால் பிபி வருது, பிபி வந்தால் ஹார்ட் அட்டாக்கு, சுகர் வந்தாக்க கண்ணில் ப்ராப்ளம் வருது, அதுக்கப்புறம் லெக்ஸே வெட்டி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதுக்கெலாம் வந்து மூல காரணம் அப்படி என்னென்னு பார்த்தோம்னா சுகர் அப்படின்ற ஒரு டிசீஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சுகர்ன்றது ஒரு டிசீஸாக இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் என்னென்னு வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து இங்கேயே ஸ்க்ரீன்ஷாட் நான் டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டு வந்து லிவருக்கு போகும்போது வந்து அதில் இருக்கிற வந்து கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், அயன், சுகர் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒரு செல்லுக்கும் வந்து சப்ளை ஆகுது. அப்புறம் லிவர்லேருந்து தான் எல்லாமே சப்ளை ஆகுது. லிவர் தான் வந்து மதர் ஆஃப் ஹியூமன் பாடி மணி. நம்ம செல்ஸுக்கு, நம்ம பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறது வந்து லிவர் தான். லிவர்லேருந்து தான் எல்லாமே மாதிரி வந்து. இப்போ சுகர் கண்டென்ட் இருக்குது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் அப்படின்னா வந்து அந்த சுகர் வந்து தனியாக டிவைட் ஆகி குட் சுகர், பேட் சுகர் அப்படின்னு ரெண்டு தான் டிவைட் ஆகும். சுகரை வந்து குட் சுகர், பேட் சுகராக பிரித்து அந்த குட் சுகருக்கு மட்டும் இன்சுலின் கொடுக்கறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு கணையம்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதான் வந்து நம்ம உடம்புல அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பேங்க்ரியாஸ் அப்படின்றது வந்து சுகர், குட் சுகருக்கு மட்டும் இன்சுலின்ன்றதை கொடுத்து லைக் ஒரு சுகருக்கு ஒரு இன்சுலின் அந்த மாதிரி வந்து அதுவாக நேச்சுரலாக நம்ம பாடி அதுவாக ஜென்ரேட் பண்ணோம். பேங்க்ரியாஸ் மூலமா வந்து இன்சுலின் ஜென்ரேட் பண்ணி குட் சுகருக்கு வந்து இன்சுலின் கொடுக்கப்படுது. குட் சுகருக்கு வந்து இன்சுலின் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குட் சுகரை வந்து லிவர் வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது. லைக் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிடும், குட் ஃபேட், அதாவது ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. சுகரை வந்து குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ குளுக்கோஸை, இப்போ அந்த குட் குளுக்கோஸை வந்து லிவர் வந்து பிரெயின், மசில் அண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடும். லைக் அதுதான் வந்து நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி. ஸோ சுகர் தான் வந்து எனர்ஜி கொடுக்குறது நம்ம பாடிக்கு. ஸோ வந்து குட் சுகருக்கு வந்து இன்சுலின் கொடுத்து அதை வந்து நல்லா, ஸோ குட் சுகருக்கு வந்து இன்சுலின் கிடச்சதுக்கப்புறம் அது வந்து செல்ஸ்லலாம் நம்ம கலந்துருது, அதனால வந்து நம்மளுக்கு எனர்ஜியும் கிடச்சிருது. லிவர் தான் வந்து அதை வந்து சப்ளை பண்ணுது குட் குளுக்கோஸ் தான். ஓகேவா, அந்த இன்சுலின் கொடுக்குறது வந்து பேன்க்ரியாஸ். ஓகேவா, அடுத்து வந்து இப்போ வந்து பேட் சுகர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து என்ன பண்ணுன்னா லிவர் என்ன பண்ணுன்னா வந்து உடைச்சிரும், பிரேக் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக உடைச்சி அதை வந்து கிட்னிக்கு அனுப்பிச்சிடும். கிட்னி வந்து அது என்ன பண்ணுன்னா வந்து யூரினாக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுட்டு உள்ள ஒரு ஐட்டம் நம்ம சாப்பிடும் போது, ஒரு சுகர் உள்ள ஐட்டம் சாப்பிடும் போது வந்து நம்ம பாடியில் வந்து இவ்வளோ இது வந்து கரெக்டாக வேலை பார்த்து தேவையில்லாத சுகரை வந்து அதுவாக வெளியே அனுப்பிச்சிடுது. தேவையுள்ள சுகர், அதாவது குட் சுகரை மட்டும் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜியாக ஃபேட்டாக அங்கங்கே பிரெயினில், மசில்ஸில், செல்ஸ்லாம் ஸ்டோர். குளுக்கோஸ் வந்து, குளுக்கோஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன். சுகரை தான் வந்து குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குளுக்கோஸ் வந்து இப்போ அங்கங்கே வந்து நிறையா ஸ்டோர் ஆகுது பார்த்திங்கன்னா. அதை வந்து கிளைக்கோஜன் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடிக்கு தேவையான இதை வந்து செல் மூலியம் செல்லுக்கு சப்ளை பண்ணிடும். லிவர் வந்து செல்லுக்கு நம்ம குளுக்கோஸ் எல்லாம் சப்ளை பண்ணிடும். அது போக மிச்சம் இருக்க ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பிரெயினில், மசில்ஸ்லாம் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபேட் மணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க, நல்ல கொழுப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி வந்து அக்யூமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகி இருக்கிற ஃபேட்டுக்கு பேர், அந்த குளுக்கோஸுக்கு பேர் வந்து கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போது ஃபுட்டில் வந்து நம்ம சுகரே இல்லாமல் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம பாடிக்கு வந்து சுகர், அந்த எனர்ஜின்றது தேவைப்படும் இல்லையா. அப்போ வந்து லிவர் வந்து என்ன பண்ணுன்னா வந்து இந்த இப்போ வந்து நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன், இந்த ஃபுட்டில் வந்து சுகரே இல்லை, இப்போ வந்து எனக்கு லிவர் வந்து கேட்குது எனக்கு வந்து இப்போ சுகர் தேவைப்படுது அப்படின்னா வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணும் லிவர். அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு போய் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்னு ஒரு கிளாண்டு சென்டரில் இருக்கும். அது வந்து பிட்யூட்ரி கிளாண்டுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும் போது வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் ACTH அப்படின்ற வந்து ஒரு லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லிக்விட் வந்து என்ன செய்யணும்னா வந்து அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். அட்ரினல் கிளாண்டு வந்து எங்கே இருக்குன்னா வந்து கிட்னி இருக்குது பார்த்தீங்கன்னா. கிட்னிக்கு மேலே வந்து ஒரு தொப்பிமான் இருக்கும். லைக்கு தமிழில் வந்து தொப்பி சுரப்பி, முக்கோண சுரப்பின்லாம் சொல்லுவாங்க. அந்த இதுக்கு போகும்போது அந்த அட்ரினல் கிளாண்டுக்கு அந்த இது ACTHன்ற liquid வந்து adrenal gland க்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற glycogen வந்து பண்ணி லிவர்ட்ட அனுப்புது. லிவர் வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த குட் சுகரை வந்து பாடிக்குலாம் சப்ளை. பாருங்க எவ்வளோ அழகா வர்க் பண்ணுது பாருங்க. இப்போ வந்து நம்ம மெடிக்கல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு இப்போ வந்து சுகர் ஒருத்தங்களுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம ஊரில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, பிளட் செக்அப் பண்ணுறாங்க. பிளட் செக்அப்பில் வந்து என்ன காமிக்குதுன்னா வந்து குளுக்கோஸ் எவ்வளோன்னு தான் காமிக்குது. அந்த குளுக்கோஸில் இருக்கிற ஐசோமர்ஸை பற்றி எந்த டெஸ்ட்டும் காமிக்காது. இப்போ குளுக்கோஸில் இருக்கிற ஐசோமர்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா வந்து அந்த சுகர் அந்த குளுக்கோஸுன்றது வந்து குட் குளுக்கோஸா இல்லைன்னா பேட் குளுக்கோஸா அப்படின்றத வந்து ஐசோமர்ஸ் அதில் வந்து என்னென்ன குளுக்கோஸ்லாம் இருக்குன்றதுக்கு பேர் தான் வந்து ஐசோமர்ஸ். குளுக்கோஸ்லேயே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பிளட் செக்அப் எடுக்கிறீங்கன்னா டோட்டலாக ஒரு அமௌண்ட்டு தான் காட்டுமே தவிர இப்போ 400 500 காட்டுச்சுன்னா வந்து டோட்டலாக குளுக்கோஸ் அளவு எவ்வளோ இருக்குன்னா சம் ஆஃப் த அமௌண்ட் தான் காட்டுமே தவிர வந்து அதில் வந்து இண்டிவிஜுவலாக என்னென்ன குளுக்கோஸ் இருக்குன்றது வந்து நம்ம ஊரில் எடுக்கிற பிளட் செக்அப்பில் காட்டாது. ஸோ வந்து அது வேஸ்ட்டு தான். அதில் வந்து செக் பண்ண அந்த மாதிரி கரெக்டான உங்களுக்கு அந்த அதில் இருக்கிற ஐசோமர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும், குளுக்கோஸில் இருக்கிற ஐசோமர்ஸை பற்றியும் தெரியணும், குட் சுகர் எவ்வளோ இருக்குது பேட் சுகர் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு வந்து UV ஸ்பெக்ட்ரம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்படின்னா NMRனு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு டெஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து நம்ம கண்ட்ரியில் இப்போ யூஸே இல்லை, அது இல்லவும் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கே வந்து தப்பாகிடுச்சு சரியா. குளுக்கோஸுன்றதை வந்து அது நல்ல குளுக்கோஸாக கெட்ட குளுக்கோஸாக தெரியாது, பட் அது எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க, சுகருக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு குட்டியாக கொஞ்சம் கூட டேப்லெட் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 500 mg உண்டான வந்து ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேப்லெட் வந்து நம்ம சாப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா வந்து பேங்க்ரியாஸ் தான் வந்து இன்சுலின் கிரியேட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த பேங்க்ரியாஸ் வந்து என்ன பண்ணுன்னா குட் சுகருக்கு மட்டும்தான் வந்து இன்சுலின் கிரியேட் பண்ணும். பட் வந்து இந்த டேப்லெட்டுன்றது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அதை வந்து குட் சுகர் பேட் சுகர் ரெண்டு சுகராக இருக்குன்னா பேங்க்ரியாஸ்ன்றது வந்து குட் சுகருக்கு மட்டும்தான் இன்சுலின் சப்ளை பண்ணும். பேட் சுகரை வந்து கிட்னி மூலயமா கிட்னியை வச்சு யூரினாக வெளியே பாஸ் பண்ணிடும். பட் இந்த டேப்லெட் சாப்பிட்றோன்னா என்ன ஆகுதுன்னா பேங்க்ரியாஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து பேட் சுகருக்கும் இன்சுலின் டேப்லெட் எல்லாமே வந்து பேங்க்ரியாஸை டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்சுலின் கிரியேட் பண்ண வைக்கிது. இன்சுலின் கிரியேட் பண்ணி அதை வந்து பேட் சுகருக்கும் கொடுக்க வைக்கிது. மொத்தமாக குளுக்கோஸுக்கு அப்படியே கொடுக்க வைக்கிது. அப்போ வந்து குட் சுகர் பேட் சுகர் ரெண்டுமே கலந்துருக்குமா, அது ரெண்டுக்கும் இன்சுலின் கிடைக்கவுமே அது லிவர் என்ன பண்ணுது, சரி இது ரெண்டுக்கும் இன்சுலின் கிடைச்சதுல நம்ம அதை செல்லுக்குள்ளே அனுப்பிச்சிடலான்ட்டு லிவரும் அதை வந்து செல்லுக்குள்ளே அனுப்பிச்சிடும். ஸோ இதில் இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட் சுகர் வந்து நம்ம செல்ஸில் மிக்ஸ் ஆகிறதுல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுகருக்காண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மினிமம் டோசேஜ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி தான் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து டேப்லெட் சாப்பிடும்போது பேங்க்ரியாஸ் வந்து இயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சுலினை வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து செக்ரிகேட் பண்ண வைக்கிறதுனால அது வந்து இயற்கையாக செக்ரிகேட் பண்ணுறதே மறந்துடும் நம்மகிட்ட. அப்போ வந்து டேப்லெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகணும். அப்போ தான் வந்து அது இன்சுலின்றது ஒன்று க்ரியேட் பண்ணவே ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து நேச்சுரலாக க்ரியேட் பண்ணுற இன்சுலின் வந்து குட் சுகருக்கு மட்டும்தான் போகும். பட் இந்த டேப்லெட் சாப்பிட்டு நம்ம க்ரியேட் பண்ண வைக்கிற இன்சுலின் வந்து பேட் சுகருக்கும் போகிறதுனால வந்து நம்ம செல்லில் வந்து பேட் சுகரும் கலந்து ரத்தம் கெட்டு போகுது. அந்த செல்லும் கெட்டு போகுது. அந்த செல்லு வந்து எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுது, லைக் ஹார்ட்டுக்கு பாஸ் ஆகும், ஐக்கு பாஸ் ஆகும். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஐ ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து பேட் சுகர் வந்து இவ்வளோ வேலை காட்டுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது டேப்லெட் டோசேஜ். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனே கொடுப்பாங்க. இன்சுலின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து பிக்கோட இன்சுலின். இப்போ வந்து ஹியூமனுக்கு வந்து எந்த அனிமல் வந்து லைக் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது வந்து பிக்கு தான் வந்து ஹியூமன் ஹார்ட்டும் பிக்கு ஹார்ட்டும் ஓரளவு சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து இன்சுலின்றது வந்து பிக்கோட இன்சுலின் வந்து ஹியூமன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணலாம். வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கலாம், பிக்கோட ஹார்ட்டை வந்து ஹியூமனுக்கு வச்சும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரியும் நடக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ வந்து அந்த பன்னிக்கிட்ட இருக்கிற இன்சுலினை பிடுங்கி நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஃபாரினில் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அந்த இன்சுலினை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது எடுத்துக்கலாம், அது எடுக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. அது எடுக்கிறனால என்ன ஆகும்னா வந்து இப்போ வந்து பேங்க்ரியாஸ் வந்து நேச்சுரலாக வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணது இல்லையா, ஏற்கனவே வந்து அது டேப்லெட்டை போட்டு 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 அதை ஒரு வழி பாதி கொண்டுட்டோம். ஃபுல் ஃபங்க்ஷனையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்சுலினே நீ சுரக்கன்றதையே வந்து அதை வந்து டேப்லெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 அந்த பேங்க்ரியாஸ்ன்றதை கொண்டுட்டு இப்போ வந்து அப்போ இன்சுலின்றது ஒன்று கிரியேட் ஆகவே ஆகாதில்ல பாடியில். அப்போ என்ன பண்ணணும், இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் கொடுத்தாகணும். லைக் பர் டேக்கு வந்து 5 யூனிட் 6 யூனிட் அந்த மாதிரி வந்து கொடுத்தது. ஸோ வந்து பாடிக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக இன்சுலின்றது வந்து ஒன்று கொடுத்து தான் ஆகணும். அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இன்சுலின்றது வந்து இன்ஜெக்ஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர். அந்த இன்சுலினை வந்து அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டோசேஜும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கண் பாதிப்பாயிருச்சு, கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னுவாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்னி போயிடும், கிட்னி போனதுக்கப்புறம் உப்பு சத்து கூடிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கூடிடுச்சுன்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. காலில் வந்து அந்த கட்டை வரல அழுகிருச்சு, அதுக்கப்புறம் கட்டை வரல வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் காலே அழுகிருச்சுன்ட்டு சுகர் பேஷண்ட் வந்து காலையும் வெட்டிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த பேட் சுகருன்றதை வந்து நம்ம உள்ளே அனுப்புறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் அதெல்லாம். இப்போ வந்து பிளட்டு வந்து மேலே எங்கேயும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கா, இப்போ வந்து கீழே வந்து போகும்போது தான் வந்து உள்ளங்காலில் வந்து அந்த கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க, அது வந்து பம்ப் மாதிரி ஆக்ட் ஆகும் நம்ம பாடிக்கு. அது வந்து கீழே போகிற பிளட்டை வந்து மறுபடியும் வந்து பம்ப் பண்ணி மேலே அனுப்பும். அங்கனக்குள்ளே தான் வந்து சுற்றி சுற்றி வரும், சர்க்குலேட் ஆகி உள்ளங்காலில் வந்து தான் பட்டு திரும்பி மேலே வரும். இங்கே வந்து பேடு ரத்தமே வந்து இப்போ வந்து ரத்தமே கெட்டு போச்சுன்றப்போ வந்து அங்கே பட்டு வரும்போது வந்து கால் வந்து மொத்தமாக காலையும் வெட்டடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பாருங்கள், பாடியை வந்து எப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு வந்து 5 வருஷம் இதுக்கு வந்து MBBS டிகிரி வேறு, அது படிக்கிறதுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே கோடிக்கணக்கில் லஞ்சம் வேறு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் போய் பிளட் செக்அப் பண்ணுற இடத்துல போய் கேளுங்களேன், இதில் குளுக்கோஸ் அளவு தானே காட்டுது, இதில் இருக்கிற ஐசோமர்ஸோட வேல்யூலாம் எங்கே அப்படின்றத கேளுங்க, எவனுக்குமே ஆசை. நம்ம வந்து எப்படின்னா இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறோன்னா வந்து அதில் கெமிக்கல் கலந்துருக்கு, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அது 100% கெமிக்கல் தான், அதை வந்து அசால்ட்டாக வாயில் போட்டு போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தான் நம்ம இருந்து வாழ்ந்து வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபுட்டே வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சுகரே இல்லைன்னு வச்சுக்கிறோம், நம்ம சாப்பிட்றதுல குட் சுகரே இல்லைன்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து லிவர் வந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து சிக்னல் அனுப்பி ACTHன்னு லிக்விடை ஜென்ரேட் பண்ண வச்சு அட்ரினல் கிளாண்டுக்கு சென்ட் பண்ணி அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து கிளைக்கோஜனை வந்து சப்ளை பண்ணுது. கிளைக்கோஜன் வந்து ஸ்டோர்டு சுகர், அது வந்து நம்ம பாடியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து சுகர் கண்டென்ட் இல்லாத ஃபுட்டாகவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வந்து அந்த கிளைக்கோஜன்றது வந்து அவுட் போயிடும். அந்த டயத்தில் தான் வந்து லோ சுகர்னு வந்து மயக்கம் போடுறாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த மாதிரி மயக்கம் போட வந்து கருப்பட்டியை தூக்கி வாயில் போட்டுவிட்டு வாயை மூடி விட்டு தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. அப்படின்னா வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி சுகர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர்லாம் வந்து அப்படியே வந்து குட் சுகர், அதை நம்ம சாப்பிட்டுக்கிறது அது வந்து நம்ம பாடி நல்லா கண்ட்ரோல்டு ஆகி அது வந்து நம்மளுக்கு சுகருன்ற ஒரு இதே இல்லாமல் பண்ணிடும், அந்த பேட் சுகருன்றதவே இல்லாமல் பண்ணிடும் அந்த குட். ஸோ வந்து அந்த டேப்லெட்டை வேணால் என்ன பண்ணலான்னா வந்து அந்த சுகர் டேப்லெட் வந்து அந்த மாதிரி டயத்தில் நம்ம 1-2 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பாடியில் வந்து அங்கங்கே பேட் சுகர் ஏதாவது இருந்தால் கூட வந்து அந்த டேப்லெட் கொடுக்கும்போது வந்து இன்சுலின் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்றனால வந்து பேங்க்ரியாஸை வந்து இன்சுலின் கிரியேட் பண்ண வச்சிடும் அந்த டேப்லெட். அப்போ வந்து பாடியில் வந்து சுகர் எந்த சுகர் இருந்தாலுமே அதை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட், அது வந்து உண்மையிலே பாராட்டணும். கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான் சொல்லணும். நான் வந்து ஃபுல்லாகவே அந்த மெடிக்கல் வேர்ல்டுன்றது வந்து ஃபுல்லாகவே ஸ்கேம் அந்த மாதிரிலாம் சொல்லணும். லைக் எமர்ஜென்சிக்கு வந்து பெஸ்ட் மெடிசின்ஸ் வந்து பெஸ்ட், இப்போ யூஸ் பண்ண மெடிசின்ஸ் வந்து பெஸ்ட்டு, எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு. ஓகேவா? அதவே வந்து லைஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து தப்பே இல்லை. சுகர் வந்து பேட் சுகர்னால தான் வந்து நம்ம இவ்வளோ ப்ராப்ளம்லாம் வருது. நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலான்னா குட் சுகர் இருக்கிறத கண்டென்ட்டாக வந்து எடுத்து சாப்பிட லைக் ஃப்ரூட்ஸ் மட்டும், கருப்பட்டி, நாட்டு வெல்லம், பனங்கருப்பட்டி, அந்த மாதிரி குட் சுகர் இருக்குது. நேச்சுரலாக கிடைக்கிற சுகர் எல்லாமே வந்து குட் சுகர். நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து பேட் சுகர். அந்த குட் சுகர் வந்து நம்ம நிறையா சாப்பிட 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 சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நிறையா பேர் வந்து இப்போ இன்சுலினே போட்டுக்கிட்டு இருக்காங்க, டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னா வந்து சுகர் பேஷண்ட் என்ன பண்ணலான்னா வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருக்கிற அதில் வந்து குட் சுகர் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கிறணும். நிறையா அந்த மாதிரி ஃபுட்டாக நிறையா எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்துட்டு டேப்லெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டே வரணும். மொத்தமாக ஸ்டாப், ஒரேடியாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து சுகருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல, எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ், எவ்வளோ ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய டாபிக், நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நான் அடுத்து பேச போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார்